பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களே, தம்பி பாஸ்கர் அவர்களே, இங்கே குளிமிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, நண்பர்களே, இன்று நடந்துவிட்ட சோகமயமான நிகழ்வுக்கு உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நீங்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து உங்களது அஞ்சலிகளையும் அதுவே கண்டனங்களையும் தெரிந்து கொள்கிறீர்கள். இந்த நிகழ்விலே நானும் கலந்து கொள்வதையிட்டு அந்த காரியத்திட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் உங்களுடன் சேர்ந்து இந்த கண்டனத்தையும் மாண்டுவிட்ட பிரான்சிய சகோதர சகோதரிகளுக்கான அஞ்சலியையும் செலுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. இலக்கற்ற வன்முறை பயங்கரவாதம். ஆகவே இன்று கிடைத்திருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பிரான்சிலே பாரிஸ் நகரிலே அந்த நாட்டு மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வன்முறை ஒரு இலக்கற்ற வன்முறையாக இருக்கின்றது. ஆகவே அதை ஒரு பயங்கரவாதமாக நான் சுட்டி காட்டுகின்றோம். உலக அளவிலே தேசிய அளவிலே அரசு என்ற நிறுவனம் தான் மிகப்பெரிய வன்முறையாளர். அந்த வன்முறை எவர் மீது பயன்படுத்தப்படுகின்றது, எதற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்பதில்தான் அந்த வன்முறை அரசு அதிகாரமாகவோ அல்லது அரசு பயங்கரவாதமாகவோ காணப்படுகின்றது. இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரசு வன்முறை திட்டவட்டமான முறையிலே அரசு பயங்கரவாதம் தான். அந்த அரசு பயங்கரவாதம் அதிகாரபூர்வமான முறையிலே இன்று முடிவு வந்திருக்கின்றது. அது நிச்ச சொச்சங்கள் ஆங்காங்கே ஒளிந்து மறந்து இருந்தாலும் கூட அரசு ஆசீர்வாதத்துடன் அரச அதிகாரத்துடன் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய அரச வன்முறை என்ற அரசு பயங்கரவாதம் இன்று இல்லை என்பதை கூட சொல்ல விரும்புகின்றேன். அங்கே பிரான்சை தேசத்திலே நமது மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற நண்பர் சொன்னது போல தஞ்சமளித்து அந்தஸ்து அளித்து வாழ வைத்துக் கொண்டு வந்த நாட்டு மக்களுக்கு, நாட்டு அரசாங்கத்துக்கு எங்கள் அஞ்சலிகளையும் அதே போல அங்கே நிகழ்த்தப்பட்ட அந்த வன்முறைகளுக்கு பொறுப்பான வன்முறையாளர்களுக்கு எதிரான கண்டனத்தையும் தெரிவிப்பதை நாங்கள் கடப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதை எங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரான்சிய நாட்டிலே நாட்டு அரசாங்கம் தேசம் இந்த உலகம் அரச பயங்கரவாதம் அரசற்ற பயங்கரவாதம் என்ற இலக்கற்ற கொலை நோக்கம் கொண்ட இலக்கற்ற அல்லது கொலை நோக்கம் கொண்ட கொலை நோக்கம் என்ற இலக்கை கொண்ட அந்த பயங்கரவாதிகளில் இருந்து விடுபட வேண்டிய காலம் என்று உருவாகி இருக்கின்றது. அதன் மூலமாக எது பயங்கரவாதம் எடுத்து விடுதலை எது விடுதலை போராட்டம் என்பதை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய காலம் சூழல் இப்பொழுது கணிந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த பிரான்சி தேசத்திலே பாரிஸ் நகரிலே நிகழ்த்தப்பட்டக்கூடிய இந்த இலக்கட்ட வன்முறையை கடுமையான வார்த்தைகளால் கண்டிக்கும் அதே வேளையிலே அந்த வன்முறையாளர்கள் தோற்றுவிப்பதற்காக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஏனைய அரச சர்வதேச பயங்கரவாதங்களையும் நாங்கள் கண்டிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் நினைக்கின்றேன். ஆகவே வெறுமனை பயங்கரவாதத்தை வன்முறையை அழித்து ஒழிப்பதில் மாத்திரம் போர் மூலமாக அழித்து ஒழிப்பதில் மாத்திரம் எந்த ஒரு நாடும் எந்த ஒரு உலகமும் சர்வதேச நாடுகள் நாடு அமைப்புகளும் வெற்றி காண முடியாது. மாறாக அந்த பயங்கரவாதம் என்று நீங்கள் அடையாளம் காட்டிய அந்த பயங்கரவாதம் தோற்றப்பாட்டுக்கு பின்னணிக்கூடிய காரணங்களை கண்டறிந்து அவற்றை தீர்த்து வைப்பு மூலமாகத்தான் இந்த இலக்கட்ட வன்முறையும் சரி இலக்குள்ள வன்முறையும் சரி தீர்வு கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்றேன். கடந்த காலங்களிலே இரத்த கண்ணீர் வடித்திருக்கின்றது, துன்பப்பட்டிருக்கின்றது, துயரப்பட்டிருக்கின்றது, கஷ்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே வேறு எந்த ஒரு மாவட்டத்தையும் விட இந்த மாவட்டத்து மக்களுக்கு தான் அதிகமான கவனிப்பு தேவை. அரசாங்கத்தின் கவனிப்பு, அமைச்சர்களின் கவனிப்பு, நாடாளுமன்றத்தின் கவனிப்பு அவசியம் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றும் தெளிவாக சொல்லிவிட்டு வந்தேன். ஆகவே இந்த மாவட்டத்துக்கான விசேட அக்கறையை நிச்சயமாக எனது அமைச்சர் மூலமாக செலுத்துவேன் என்றும் அங்கு உறுதிப்பாடு கூறியிருக்கின்றேன். அதை இங்கே மீண்டும் பிரதிபலிக்கின்றேன். அது மாத்திரமல்ல எனது அமைச்சருக்கு அப்பாற்பட்ட பல்வேறு காரியங்கள் இருந்தாலும் கூட
அதை கூட நான் உடனடியாக கவனத்தில் எடுத்து சீர்படுத்த விரும்புகிறேன் கூறியிருக்கின்றேன். சில வாரங்களுக்கு முன்னாலே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் என் கவனத்துக்கு ஒரு கருத்தை கொண்டு வந்திருந்தார்கள். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திலே ஊடக அதிகாரியாக ஒரு தமிழ் மொழி தெரியாத ஒரு சிங்கள மட்டும் பேசக்கூடிய ஒரு அதிகாரி